ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது மத்தியானத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை தொகுப்பாக பார்க்கலாம். அதுல முதல் விஷயமே பார்த்தா, எஹியா சின்வார் அவர்கள் இறந்தாங்கல்ல, அந்த வீட்டை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அதை அழிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தா, இதை நாளை பின்ன என்ன பண்ணிருவாங்கன்னா, நினைவு மண்டபமாக மாத்திடுவாங்க. அதை அப்படியே ரொம்ப வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சிருவாங்க. அவர் அந்த இடத்துலதான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருவாங்கன்னா, ஒரு சுற்றுலா தலமா மாறினாலும் மாறிடும் அப்படிங்கறனால. ஏன்னா பல இடங்கள்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்திருக்குது. எப்பயோ போர்லாம் நடந்த இடத்துல எல்லாம் பார்த்தா, இப்ப போனா கூட இந்த இடத்துல இது நடந்துச்சு, அந்த இடத்துல இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹிஸ்டரியே சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அதையும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அழிச்சு விட்டுருக்காங்க. அடுத்து அப்படியே இஸ்ரேலுக்குள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து தாட் சிஸ்டத்தை இப்ப பொருத்திட்டு இருக்கோம், எல்லை ஓரத்துல முழுக்க பாதுகாப்பு வந்து இனி இஸ்ரேலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பொருத்தக்கூடிய காட்சிகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க பொருத்திட்டே இருக்கிறாங்க. ஆனா மறுபக்கம் இருந்து பார்த்தா, லெபனான்ல கடுமையான தாக்குதல் வந்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்குது. அதுலயும் இன்னைக்கு ஐஃபா பகுதியில பார்த்தா, பல பகுதியில ரெட் அலர்ட்டாவே கொடுத்து வச்சிருக்காங்க. அது இல்லாம இன்னைக்கு வந்து ஹெர்மஸ் 900 அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய அதிநவீனமான ட்ரோனை வந்து லெபனான்ல இருக்கக்கூடிய போராளிக்குள்ள சுட்டு வீழ்த்திருக்காங்க. அது ரொம்பவே பார்த்தா விலை மதிப்பிலான பொருள் தான் சொல்லணும். ஏன்னா அது ஒரு சாதாரண ட்ரோன் எல்லாம் கிடையாது, ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திருந்தாங்க. இது வந்து 9வதாக இருக்கும்னு வந்து சொல்லப்படுது. இன்னைக்கு இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ள என்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது, அவங்க இன்னைக்கு கிளைம் பண்றாங்க, இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸ் சொல்றாங்க, நாங்க லெபனானுடைய போராளி குழுக்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸே வந்து நாங்க பெய்ரூட்ல குறி வச்சிருக்கோம். அங்க முக்கியமான கமாண்டர் 3 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்பாஸ், சலாமி அவர்கள், உசைன் அவர்கள், அவாச்சி அவர்கள்னு சொல்லி 3 பேர் வந்து நாங்க எலிமினேட் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு இன்னைக்கு கிளைம் பண்றாங்க. எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப முக்கியமா பேங்க் செக்டர்ஸவே வந்து குறி வச்சு தாக்கிட்டாங்க. அதிகமா அதை வந்து என்ஜிஓஸ்ன்னு சொல்றாங்க, பேங்க்னு சொல்றாங்க. அவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை வாங்கிதான் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆயுதத்தை வாங்கி எங்களை தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேங்க் உடைய பிரான்ச் வந்து ஒரு 31 பிரான்ச் இருந்திருக்குது. அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 14-15 எல்லாம் இன்னைக்கு வந்து தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த பேங்க் பேர் வந்து காடல் ஹசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனுடைய வேலையே என்னன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சியா சுன்னி மக்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து முடியாத நிலைமையில இருக்காங்களோ அவங்களுக்கு கடனை வந்து வட்டி இல்லாம கொடுப்பாங்க அவங்க முன்னேறுவதற்காக. அதை இவங்க எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் இன்னைக்கு அவங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை வந்து அப்படியே வந்து போராளிகளுக்கு கொடுத்துட்றாங்க. 10% தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால மக்கள் கூட அங்க பயன்படுறதில்ல. அங்க இருக்கக்கூடிய போராளி குழு 90% அதுல இருந்து வாங்கிதான் ஆயுதத்தெல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. காசாக்குள்ளேயே முதல்ல போனோன்னு என்ன பண்ணாங்கன்னா, பேங்க் எல்லாம் போட்டு அடிச்சு துவைச்சாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஒரு சந்தேகம் எல்லாம் இருந்துகிட்டே கிடக்கும், இவங்களை பொறுத்தளவுக்கு ஆயுதம் வர்றது, காசு வரக்கூடிய வழி இதெல்லாம் வந்து முடக்கணும். அதுக்கு வந்து சொல்லக்கூடிய காரணங்கள் அதிகமா போராளிகள் மேல வந்து சொல்லுவாங்க. ஆனா பொதுமக்களுக்குமே இப்ப அங்க இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து பண உதவியெல்லாம் தேவைப்படும். அதையும் சேர்த்துதான் இன்னைக்கு நொறுக்கி இருக்காங்க. அது இல்லாம இன்னைக்கு வந்து பெய்ரூட்டுடைய ஏர்போர்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கரெக்டா ஃபிளைட் வந்து லேண்ட் ஆகக்கூடிய சமயத்துல அப்படியே கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல ஃபிளைட்டை தாண்டி போய் என்ன பண்ணுது, ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடந்து அங்க வந்து பத்தி எறியக்கூடிய காட்சியெல்லாம் நடந்திருக்கு. அப்ப ஏர்போர்ட்ல நடந்திருக்குது, பேங்க்ல வந்து நடந்திருக்குது, அது இல்லாம ஹெட் குவார்டர்ஸ் மேலேயே நாங்க செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளைம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, டெபுட்டி லீடராக இருக்கக்கூடிய நயின் காசிம் அவர்களை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, டெஹ்ரானுக்கு போயிட்டாங்க, ஈரானுக்குள்ள போய் தலைமறைவாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. அவர் தான் வந்து பேசிட்டு இருக்காரு அப்பப்பன்னு நமக்கு தெரியும், நஸ்ருல்லாவுக்கு பின்னாடி. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு அவரை குறி வைக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அவர் எங்க போயிருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு செய்தியை விட்டுருக்காங்க. உண்மையாலுமே அவர் டெஹ்ரானுக்கு போயிட்டாரா இல்ல லெபனான்ல இருக்கிறாரான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து இஸ்ரேல் இப்படி வெளியிட்டிருக்காங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வியே எழுப்பியிருக்கு. இது வந்து இஸ்ரேலுடைய ஒரு யுக்தியும் கூட, இருக்கிறவங்களெல்லாம் இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல நாங்க இருக்கிறோம் சொல்லிட்டு வெளியே வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம், ஓ இங்கதான் இருக்கீங்களா, பாத்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல், அதுக்கப்புறம் குறி வைப்பாங்க. இந்த மாதிரிதான் பல தடவை வந்து பல பேரை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நயின் காசிம் அவர்களை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம மறுபக்கம் காசாக்குள்ள போயிட்டோம்னா, காசால இன்னைக்கு வந்து கடுமையான தாக்குதல் என்ன இருக்குன்னா, இன்னைக்கு இஸ்ரேலே ஒத்துக்கிறாங்க, 401வது பிரிகேட்ஸ் உடைய கமாண்டர் நார்த் காசால வந்து இறந்துருக்காங்கன்ட்டு. அங்கதான் கடுமையான தாக்குதல் போயிட்டு இருக்கு. ஏன்னா நார்த் ஃபுல்லாவே வந்து முற்றுகையிட்டிருக்கான வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்கறனால போராளிகள் அங்க வந்து கடுமையான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க காசா முழுவதுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நிறைய சோதனைகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லை வரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, பல செக் போஸ்ட் அமைச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களையும் எப்படி விடுறாங்கன்னா, எல்லாம் செக் பண்ணி சந்தேகம் இல்லாட்டினாதான் விடுறது அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்க. இதுக்குதான் வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சின்வார் அவர்கள் இறந்த போது அவர்கிட்ட வந்து பார்த்தா, யூஎன்ல இருந்த ஒரு நபருடைய ஐடி கார்டு இருந்துச்சு, அந்த ஐடி கார்டை வச்சுதான் இவர் தப்பிச்சிருந்தாரு, இவர் இறந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு அது தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அதனால இந்த மாதிரி எல்லாம் அமுச்சு விட சொல்லும் போது என்ன ஆகும்னா, மேல தரைக்கு மேல வந்து யாராவது
போராளிகள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த ஒரு வேலையும் அங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே மறுபக்கம் பார்த்தா லெபனானுடைய அமைதி படை இருக்காங்களே, அவங்க இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. நீங்க சும்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நாங்க வந்து லெபனான்ல இருக்கக்கூடிய போராளிகளுக்கு வந்து உதவிட்டு இருக்கோம், அவங்க வந்து என்ன செஞ்சாலும் நாங்க கண்டுக்காம இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு வந்து பப்ளிக் பிளேஸ்ல மட்டும்தான் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கு, எங்களுக்கும் ஒரு செக்டார் கொடுத்துருக்காங்க, அந்த செக்டாரு அந்த பார்டர்ல தான் நாங்க இருக்க முடியும். நீங்க சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்களுடைய இடம் எது வந்து தாக்குதலா வருதோ அதெல்லாம் வந்து பார்த்தா பிரைவேட் செக்டாரு, அதுல வந்து எங்களுக்கு போகிறதுக்கோ தடுக்கிறதுக்கோ எந்த ஒரு உரிமையும் ரூல்ஸ்ல இல்லை. அதனால வந்து அவங்க செய்யறத நீங்க வந்து எங்களோட சேர்த்து சொல்லாதீங்க. நாங்க எங்க இடத்துல இருந்து எங்க வேலையை வந்து கரெக்டா செஞ்சுட்டு இருக்கோம், அவங்க எங்களுடைய இடத்துல இல்லை, அவங்க எங்களை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க, அந்த இடத்துல எங்களுக்கு உரிமை இல்லை, அந்த இடத்துலதான் அவங்க அவங்களுடைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஐநாவுடைய பீஸ் கீப்பிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா மறுபக்கம் இஸ்ரேலுடைய ஊடகத்துல இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஐநா இருக்கக்கூடிய பீஸ் கீப்பிங் தங்களிடத்துல லெபனான் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் இடத்துல காசை வாங்கிட்டு தங்களுடைய இடத்தையும் சேர்த்து வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தாக்குறதுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து ஜெருசலம் போஸ்ட் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. இப்ப அங்க பீஸ் கீப்பிங் உடைய நிலைமையும் ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்குது, அங்க இருக்கிறவங்களே வந்து பார்த்தா உயிரை பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. பல நாடுகள் சொல்லிட்டாங்க எங்களுடைய வீரர்களை நாங்க வந்து பின்வாங்க மாட்டோம்னு வேற, அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க பீஸ் கீப்பிங் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அவங்க வந்து கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க, நீங்க அப்படிலாம் செய்யாதீங்க, எங்களுக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக தரை வழியில வந்து உள்ள நுழைஞ்சிட்டு இருந்த ராணுவத்தை நோக்கி லெபனானுடைய போராளிகள் கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க, சமாளிக்க முடியாம இரண்டு இடத்துல இருந்து பின்வாங்கியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம். அப்படியே நம்ம வந்தோம்னா சிரியாவுக்கு வரலாம். சிரியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, எங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறக்கெல்லாம் வந்து லெபனான்ல இருக்கக்கூடிய போராளிகளும் எவ்வளவோ சண்டை போட்டு கொடுத்தாங்க, காரணமா இருந்துச்சு, எங்களுக்கு அது தெரியும். அதே மாதிரி வந்து அதனால அவர்களுக்கு என்ன வேணும்னாலும் நாங்க வந்து உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கோம், எங்களுக்காக வந்து அவங்க 5500 ஆட்களை வந்து அப்போது அனுப்பியிருந்தாங்க, அதனாலதான் நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம், அதனால நாங்களும் அவர்களுக்கு எவ்வளவு ஆட்கள் வேணும்னா கூட இந்த நொடியை அனுப்புறதுக்கு தயாரா தான் இருக்கும், இங்க இருக்கிறவங்களும் எங்களை கேட்டுட்டு தான் இருக்காங்க, நாங்க போய் சண்டை போட்டுமான்னு சொல்லி அந்த நிலைமையிலதான் வந்து நாங்க வந்து லெபனானுடைய போராளிகளுடைய முக்கியமான ஆட்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனாலும் இது எங்களுக்கு நிரந்தரமான சொல்யூஷன் கிடையாது, நீங்க காசால வந்து அமைதியை கொண்டு வாங்க, அதுக்காக தான் நாங்க பொறுத்து பார்த்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி எல்லாருமே எல்லா பக்கம் இருந்து ஆரம்பிச்சுட்டா இன்னும் பிரச்சனை பெருசா தான் போகும், அதனால எங்களுக்கு முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கு லெபனான் இருக்கக்கூடிய போராளிகளோடு அதிகமான நன்றி கடன்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு ஒண்ணுனா நாங்க கடைசி வரையும் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தா ரஷ்யாவும் சிரியாவும் சேர்ந்து என்ன பண்ணி இஸ்ரேலுடைய எல்லை பகுதியில் என்ன பண்ணிருக்காங்கன்னா பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க. ரஷ்யாவும் சிரியாவும் சேர்ந்து எடுக்கிறாங்கன்னாவே என்ன அர்த்தம், சிரியாவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து நீங்க ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரியாவே அவர்கள் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. எப்படி ஈராக்ல வந்து நடக்குதோ லெபனான்ல வந்து நடக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்தா சிரியாவும் வந்து பயிற்சிகள்லாம் முழுமையாக எடுத்துட்டு இஸ்ரேலோட மோதலுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. இது இல்லாம இஸ்ரேல்ல இருந்து இப்போது அவசரமாக ஒரு தகவல் வந்திருக்கு, ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் வரை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கேபினெட் மீட்டிங் போட்டிருக்காங்க அவசர அவசரமா, அதுவும் நெத்தன்யாகு முக்கியமான ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து போட்டிருக்காங்க. பொதுவா வந்து பார்த்தா இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போட்டா நாங்க ரொம்ப சீக்கிரட்டா போட்டிருக்கோம்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க ஜன்னல் எட்டி பார்த்தா என்ன பண்ணிடுவாங்கன்னா நமக்கு தகவலை சொல்லிடுவாங்க, நாம என்ன பண்ணுவோம் அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுவோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் நடந்துச்சுன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க, தவிர இதுவா இருக்கலாம் அதுவா இருக்கலாம்னு கூட யாருமே யூகிக்கவே முடியாமா, அந்த அளவுக்கு வந்து சஸ்பென்ஸான மீட்டிங்கா இருந்திருக்குது அது. அங்கிருந்து ஒரு வாரத்தை கூட வந்து வெளியே கசியவே இல்லை அப்படின்னு இருக்காங்க. அவங்க அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா ஈரானோட தாக்குதல் பண்றதை பத்தி பேசுவாங்க, இல்லாட்டா லெபனானு காசா இங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி யோசிப்பாங்களா தவிர இவங்க வேற எதுவுமே வந்து ஸ்பெஷலா பண்ண போறது இல்ல. ஆனா 6 மணி நேரம் வந்து ஆனா மணிக்கணக்கா இன்னைக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது ஏதோ ஒரு வேலைக்கு வந்து நெருங்குறாங்கன்னு அர்த்தம். அதே நேரத்துல வந்து லாய்ட் அஸ்டின் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கால இருந்து அவர் கண்டனம் ஏற்கனவே வந்து கண்டனம் தெரிவிச்சாரு 2 நாளைக்கு முன்னாடிதான், நமக்கே கஷ்டமா இருந்துச்சு அவர் பொய் சொல்றது கேட்டு அந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்ப மறுபடியும் அதே பொய்யதான் சொல்லி வச்சிருக்காரு. அதாவது இஸ்ரேலுக்கு மனசாட்சியே இல்லையா, ஏன் வந்து இப்படி வந்து என்ன பண்றீங்க லெபனான போட்டு அழிச்சிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் நீங்க பண்றதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நாங்க உங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டோம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் மறுபடியும் வந்து அவர் அதுவே தான் சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா தேவையானதெல்லாம் கொடுத்து செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதனாலதான் நம்ம சொன்னோம் 14 பேங்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க லெபனான்ல வச்சு தாக்கியிருக்காங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம், சும்மா அமெரிக்கா அப்பப்ப வந்து நாங்க மிரட்டுறோம் எச்சரிக்கை படுத்துறோம் நாங்க சொன்னா கேட்டுரும் அப்படிங்கறதுக்காகவே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம வந்து லெபனான்ல வந்து ஒரு 15 ஏரியாவெல்லாம் வந்து காலி பண்ண சொல்லிட்டு அங்கேயும் வந்து கடுமையான தாக்குதலானது தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தா கடைசியாக வந்து பார்க்கும்போது லெபனான்குள்ள என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா வந்து அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 16 பேலிஸ்டிக் மிசைலும் ஹரிசாண்டலும் அதே மாதிரி ஏர் லான்ச்சு பேலிஸ்டிக் மிசைல் ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 16 ட்ரோனும் தான் வந்து ஈரானுக்கு மேல யூஸ் பண்ணலாம்னு இருந்தாங்களாமா, அதை தான் இவங்க ஹேக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு பொய்ன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோலேயே தெளிவா சொல்லியிருக்கோம். இதெல்லாம் தான் வந்து முக்கியமான தகவல், நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.